பூச்சிகளை பற்றி அறியப்படாத பல விஷயங்களை இந்த உலகத்திற்கு விளக்கிய மிக முக்கிய பெண் இயற்கை ஆர்வலர் மரியா சிபில்லா மெரியன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1647 ஏப்ரல் 2 அன்னைக்கு ஜெர்மனியில் இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட்டில் மாத்தஸ் மெரியன் த எல்டருக்கும் ஜொஹானா கேத்தரினா சிபில்லாவுக்கும் மகளாக பிறக்கிறார் மரியா சிபில்லா மெரியன். இவங்களுடைய அப்பா ஒரு என்கிரேவராக இருந்திருக்கிறாங்க, அதாவது மரக்கட்டைகளில் எழுத்துக்களை செதுக்கக்கூடிய வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் வச்சு நடத்தியும் வந்திருக்கிறாங்க, அதாவது புத்தகங்களை பதிவு செஞ்சு வெளியிடக்கூடிய நிறுவனத்தையும் வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. இருந்த போதும் இவங்களுடைய குடும்பம் ஒரு சாதாரணமான நிலைமையில தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் மரியா சிபில்லா மெரியனுடைய அப்பா ஏற்கனவே ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணி 8 குழந்தைகளுக்கு வந்து அப்பாவாக இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகுதான் இவங்களுடைய மரியா சிபில்லா மெரியனுடைய அப்பா அந்த பெண்ணை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு மரியா சிபில்லா மெரியனுடைய அம்மாவை திருமணம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இருந்த போதும் அந்த 8 குழந்தைகளை மரியா சிபில்லா மெரியனுடைய அப்பா பார்த்துக்க வேண்டிய கடமை இருந்தது. இதனால இவருடைய வருமானம் போதுமானதாக இல்லாமல் இருந்தது அந்த ஒரு சமயத்தில். இருந்த போதும் இவங்க ஓரளவுக்கு சமாளித்து தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ தான் மரியா சிபில்லா மெரியனுக்கு 3 வயசு இருக்கும்போது 1650 இவருடைய அப்பா மாத்தஸ் மெரியன் த எல்டர் வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போன பிறகு மரியா சிபில்லா மெரியனுடைய குடும்பம் ரொம்ப ஒரு ஏழ்மை நிலைமைக்கு வந்து தள்ளப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதனால மரியா சிபில்லா மெரியனுடைய அம்மா ஜோகாப் மாரல் அப்படின்ற ஒரு பெயிண்டரை வந்து 2வதா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜோகாப் மாரல்ன்ற பெயிண்டர் தான் இவங்களுக்கு மரியா சிபில்லா மெரியனுக்கு வந்து ஒரு ஸ்டஃப் ஃபாதராக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போவுமே ஒரு ஸ்டஃப் ஃபாதர் வந்தார் அப்படின்னா அவருடைய குழந்தை மரியா சிபில்லா மெரியன் இல்லை அப்படின்றனால தவறாக தான் நடத்துவாங்க. இருந்தபோதும் மரியா சிபில்லா மெரியனுடைய ஸ்டஃப் ஃபாதரான அந்த ஜோகப் மாரல் மரியா சிபில்லா மெரியனை அரவணைச்சு ரொம்ப அன்பு காட்டி தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது மரியா சிபில்லா மெரியனுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்தது. அந்த ஒரு சமயத்தில் தான் ஜோகப் மாரல் அப்படின்ற இவருடைய ஸ்டெப் ஃபாதர் வெறும் பெயிண்டராக மட்டும் இல்லாமல் இந்த பெயிண்டிங்கை பல பேருக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து அவர் அந்த டியூட்டிலேஜ் வந்து வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க, செஞ்சு வந்திருக்கிறாங்க. இதனால் அவருக்கு கீழே பியூப்பலாக இருந்த, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்த ஆப்ரஹாம் மிக்னன் அப்படின்ற ஒருத்தரை வந்து இவங்களுக்கு வந்து நியமித்து இந்த மரியா சிபில்லா மெரியனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பெயிண்டிங் எல்லாமே. அதனால் மரியா சிபில்லா மெரியனும் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக இவங்களுடைய 5-6 வயதுகள்லேயே ரொம்பவும் நல்லா வரையவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஒரு சமயம் வந்து இவங்களுக்கு இவருடைய அப்பா இவங்களுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வச்சு கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஜோகப் மாரல் அப்படின்ற இவருடைய ஸ்டெப் ஃபாதரே மரியா சிபில்லா மெரியனுக்கு வந்து தொடர்ந்து நிறைய அந்த ஆர்ட் சம்மந்தமான விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால் சின்ன வயசுலேருந்தே இந்த வரைதலில் ரொம்பவே ஆர்வம் கொண்டு வரைய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்பா இவங்களுக்கு எழுத படிக்கவும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் இவங்களை வந்து ஸ்கூலுக்கும் அனுப்பலை, ஸ்கூலுக்கு அனுப்பாமல் முழுக்க முழுக்க பெயிண்டிங் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எழுத படிக்க இவங்களுடைய அப்பாவே கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. இப்படி படிப்படியாக மரியா சிபில்லா மெரியனுடைய குடும்பமும் நல்லா வளர்ந்து வந்தது, இவங்களும் ரொம்ப நல்லா வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் 1660 மரியா சிபில்லா மெரியனுக்கு வெறும் 13 வயசு இருக்கும்போதுலேருந்து அவங்களுக்கு இந்த பூச்சிகள் பற்றின ஆசை வந்து வர ஆரம்பிக்குது. அது மேலே ரொம்பவும் ஆர்வம் வர ஆரம்பிக்குது. இந்த பூச்சிகள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் இந்த சில்க் வார்ம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பட்டுப்புழு, இந்த பட்டுப்புழுக்களெல்லாம் இவங்க வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்தில் எல்லாம் இந்த பூச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது பிசாசுகளுடைய மிருகங்கள் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் நம்பி வந்தாங்க. அது எப்படி உருவாகுது, அது வந்து இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்ற எந்த விதமான விஷயமே மக்களுக்கு அந்த ஒரு சமயத்தில் தெரியாது. இதனால இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த ஒரு சமயத்தில் மரியா சிபில்லா மெரியனுக்கு இருந்தது. இதெல்லாமே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த பட்டுப்புழு சில்க் வார்ம் எல்லாமே வந்து இவங்க வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அது எப்படி எப்படிலாம் உருவாகுது, அது சின்ன வயசில் எப்படி இருக்குது, அடுத்து வளர்ந்த பிறகு எப்படி மாறுது அப்படின்ற அத்தனை விஷயங்களையுமே இவங்க வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பட்டுப்புழுக்களை வளர்க்குறதன் மூலமாக. அதன் பிறகு இந்த பட்டர்ஃப்ளைஸ், அதாவது இந்த பட்டாம்பூச்சிகள் மேலேயும் இவங்களுக்கு நிறைய ஆர்வம் வர ஆரம்பிக்குது. ஸோ பட்டாம்பூச்சிகளை பற்றியும் இவங்க வந்து தொடர்ந்து ஆய்வும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே முழுக்க முழுக்க இவங்க ஆய்வு செஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த பூச்சிகளை, அந்த பூச்சி இனங்களை, இவங்க என்னெல்லாம் பூச்சிகளை பார்க்குறாங்களோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மரியா சிபில்லா மெரியன் வந்து வரையவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரைய தெரியும் அப்படின்றனால. ஸோ வரைய ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பூச்சிகள் எல்லாமே வந்து இவங்க வீட்டிலே இருந்தாலும் இவங்க வளர்த்து வந்தாலும் அது வளர வளர நிறம் மாறுது, இல்லைனா அதோடைய தோற்றம் மாறுது. ஸோ இதனால் அது சின்ன வயசில் எப்படி இருந்தது, அது போக போக எப்படியான நிறம் மாறுது, அதோடைய நிறம் மாறுது மட்டும் இல்லாமல் அதோடைய உருவங்கள் எந்த மாதிரி மாறுது அப்படின்றத அந்த எவாலுவேட் பண்ணி அப்படியே அந்த பரிணாம வளர்ச்சி அது எப்படி வந்து சின்ன வயசுலேருந்து
அது தோற்றம் வந்து எந்த அளவுக்கு வந்து அப்படியே மாறிட்டே வருது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அது வந்து மெட்டமோர்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ப்ராசஸை வந்து இவங்க அப்படியே வரையவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் 1665 இவங்களுக்கு 18 வயசு இருக்கும்போது ஜொஹானா ஆண்ட்ரியஸ் கிராஃப் அப்படின்ற ஒருத்தரை வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து இவங்களுடைய ஸ்டஃப் ஆதரவுடைய அந்த பெயிண்டிங் வச்சு நடத்தக்கூடிய அதில் வந்து அப்ரண்டிஸாக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்போதைய ஒரு போயட்டா ஒரு கவிஞராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய ஸ்கூலோடைய டைரக்டராக இருந்திருக்கிறாங்க. இதனால இந்த ஜொஹானா ஆண்ட்ரியஸ் கிராஃப் அப்படின்றவருக்கு வந்து இவங்களை மரியா சிபில்லா மெரியனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இதன் பிறகும் இவங்களுடைய பூச்சிகள் ஆய்வு அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. அப்போ 1668 இவங்களுக்கு 21 வயசு இருக்கும்போது தான் ஒரு பெண் குழந்தையை வந்து பெற்றுக்கிறாங்க. ஜொஹானா ஹெலன் அப்படின்ற ஒரு பெண் குழந்தை வந்து பிறகுது. இதன் பிறகு இவங்க தொடர்ந்து வந்து இந்த பூச்சிகளுடைய ஆய்வு மட்டும் இல்லாமல் தாவரங்கள் அந்த செடி கொடிகளையுமே வந்து மரியா சிபில்லா மெரியன் வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த செடிகள் எல்லாமே எப்படி வளருது, அது எப்படி இருக்குது ஆரம்பத்தில், அது போக போக அதோடைய தோற்றங்கள் எப்படியா மாறுது, அதோடைய பூக்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அத்தனை விஷயங்களையுமே இவங்க வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் இவங்களுடைய ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இவருடைய கணவர் கூட 1670 இவங்களுக்கு 23 வயசு இருக்கும்போது மரியா சிபில்லா மெரியன் வந்து இவங்களுடைய கணவருடைய சொந்த ஊரான நியூரம்பர்க்கு வந்து போயிடுறாங்க. அதுவும் ஜெர்மனியில் தான் இருந்தது. ஸோ அந்த நியூரம்பர்க்கு போன உடனே இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சும்மா வரைஞ்சிட்டே இருந்தால் பத்தாது, பூச்சிகளை ஆய்வு செஞ்சால் பத்தாது அப்படின்னு சொல்லி கைத்தறி நெசவாளராக இவங்க மாறுறாங்க. ஸோ கைத்தறி நெய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு, அதாவது குறிப்பாக திருமணமாகாத பல பெண்கள் இருந்தாங்க, அந்த அத்தனை பெண்களுமே இந்த டிராயிங் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த டிராயிங் பெயிண்டிங்ஸ் எல்லாமே மரியா சிபில்லா மெரியன் வந்து பணம் வாங்கிட்டு கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனாலேயே இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பணம் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இவங்களுடைய பெண் குழந்தையும் ரொம்ப நல்லா வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் பிறகு அந்த 1670 மரியா சிபில்லா மெரியன் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அவங்க புத்தகம் எழுதணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு புக்கு எழுதணும், அந்த புக்கில் இவங்க இவ்வளவு நாள் வரைக்கும் என்னெல்லாம் கண்டுபிடிச்சவங்களோ அதெல்லாமே வந்து எழுதணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் படமாக வரைஞ்சாச்சு, அந்த படத்தை எல்லாமே வந்து பார்த்த உடனே புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதை விளக்க உரை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இல்லஸ்ட்ரேட்டராகவும் அந்த ஒரு சமயத்தில் மரியா சிபில்லா மெரியா வந்து மாறுறாங்க. ஸோ மாறுறனால 1673 இவங்க புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதான் 1675 இவங்களுக்கு 28 வயசு இருக்கும்போது தான் இவங்களுடைய முதல் புத்தகத்தை வந்து ப்ளூமன் புக் அப்படின்னு சொல்லி அதை வந்து வால்யூம் 1 வந்து இவங்க வெளியிடுறாங்க. இது பப்ளிஷ் பண்ண பிறகு நிறைய மக்கள் வந்து இதை பார்த்துட்டு வியந்து போயிடுறாங்க. இவ்வளோ விஷயம் உண்மையிலேயே நடக்குதா பூச்சிகளில் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அதுநாள் வரைக்குமே பூச்சிகள் பற்றி பல விஷயங்கள் நம்பப்படலை. ஆனால் பூச்சிகள் முட்டையிடும், அந்த முட்டையிலேருந்து தான் பூச்சிகள் உருவாகுது அப்படின்னு பல விஷயங்களை வந்து மரியா சிபில்லா மெரியன் வந்து அதன் மூலமாக விளக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பளி பூச்சிகள் எல்லாமே வித்தியாசமான இனங்களாக இருக்குது. கம்பளி பூச்சிகளே ஒரு இனங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் வகையான ஃப்ளவர், ஒரு பூவை மட்டுமே சாப்பிடுது, வேறு எந்த விதமான உணவு கொடுத்தாலும் அது எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மரியா சிபில்லா மெரியன் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வளர்க்குறனால அவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வகையான கம்பளி பூச்சிகள் வந்து எந்த விதமான பூவாக இருந்தாலும் அது வந்து சாப்பிட்டு உயிர் வாழுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல விஷயங்கள், மனிதர்கள் அறியாத பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக இவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் பிறகு 1677 இவங்களுடைய 30வது வயதில் வால்யூம் 2 அந்த ப்ளூமன் புக் அப்படின்றதுடைய வால்யூம் 2 வந்து இவங்க வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க. 1678 இவங்களுடைய 2வது குழந்தையை வந்து டோரத்தியா மரியா அப்படின்ற இன்னொரு ஒரு பெண் குழந்தையுமே இவங்க வந்து பெற்றுக்கிறாங்க. இதன் பிறகு தொடர்ந்து இவங்க புத்தகம் எழுதுறதையும் வந்து நிறுத்தாமல் இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் அதே 1678 ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கே இவங்களுடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த நியூரன்பர்க் அப்படின்ற இடத்துலேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கே வந்து வந்துடுறாங்க. இவங்க பிறந்த இடத்துக்கு மரியா சிபில்லா மெரியன் நியூரம்பர்க்லேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வந்ததுக்கு உண்டான முக்கியமான காரணம் இவங்களுடைய அப்பா அம்மாவுடைய உடல்நிலை வந்து மோசமடைய ஆரம்பிச்சிருந்தது. இதனால் அவங்கள கூடவே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்றனால தான் மரியா சிபில்லா மெரியன் அவங்களுடைய ஹஸ்பண்டா அவங்களுடைய குழந்தைகளை அப்படின்னு அத்தனை பேருமே கூட்டிகிட்டு நியூரம்பர்க்லேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே வந்த பிறகு இவங்களுடைய அப்பா அம்மாவை வந்து இவங்க ரொம்ப நல்லா கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் இன்னொரு ஒரு விஷயத்தை மரியா சிபில்லா மெரியன் வந்து கவனிக்கிறாங்க. அதாவது இவங்க நியூரம்பர்க்கில் வாழ்ந்து வரும்போது அங்கே வளர்த்து வரும்போது இருந்த அந்த
பூச்சி இனங்களும் இங்கே ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கக்கூடிய எந்த பூச்சி இனங்களும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்ததை வந்து இவங்க உணர்றாங்க. உணர்ந்த பிறகு அது தொடர்பான ஆய்வுலையுமே வந்து தொடர்ந்து மரியா சிபில்லா மேரியன் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த ஆய்வில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் அது தொடர்பான ஒரு புத்தகத்தையுமே இவங்க வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த புத்தகம் 1679 இவங்க வந்து வெளியிடுறாங்க. டெர் ராஃபன், உண்டர்பர்க், வெர்வன் லங், உண்டு சாண்டர்பர், ப்ளூ மெனரங் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெருசாக அந்த பேர் இருக்குது. ஸோ இந்த ஒரு புக்கை வந்து இவங்க வெளியிடுறாங்க. இந்த புத்தகத்துடைய வால்யூம் 1 தான் இந்த 1679 இவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதே சமயம் ஏற்கனவே இவங்க வெளியிட்ட அந்த ப்ளூமேன் புக் அப்படின்ற அந்த புக்கோடைய வால்யூம் 3 வந்து 1680 வெளியிடுறாங்க. நாய்ஸ் ப்ளூமேன் புக் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகமும் ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற ஆரம்பிக்குது. இதன் பிறகு மரியா சிபில்லா மெரியனுடைய வீட்டுக்கு பல மக்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது இவங்க வந்து நிறைய இந்த பூச்சி இனங்களை வந்து வளர்க்குறாங்க, அதுக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க, அது வித்தியாச வித்தியாசமான பூச்சிகள் இருக்குது அப்படின்றத மரியா சிபில்லா மெரியன் சொன்னனால இவங்களுடைய வீட்டுக்கு வந்து அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மரியா சிபில்லா மெரியன் வரைஞ்சி வச்சிருந்த பல ஓவியங்களையுமே பார்த்து ரசிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் 1681 மரியா சிபில்லா மெரியனுடைய ஸ்டப் ஃபாதரான ஜோக்கப் மாரல் அப்படின்ற அந்த பெயிண்டர் வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போன பிறகு இவங்களுடைய அம்மா மட்டுமே இப்போ தனியாக வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இதனால் இவங்களுடைய அம்மாவை விட்டுட்டும் மரியா சிபில்லா மெரியனுக்கு வந்து போக விருப்பம் இல்லை. அந்த ஒரு சமயத்தில் தான் இவங்களுடைய கணவருக்கு வந்து நூரம்பருக்கில் வந்து வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வருது. அப்போது மரியா சிபில்லா மெரியனை விட்டுட்டு இவங்களுடைய கணவர் மட்டும் தனியாக வந்து நூரம்பருக்கு போயிடுறாங்க. மரியா சிபில்லா மெரியன் அவங்களுடைய ரெண்டு குழந்தைகளோட இவங்களுடைய அம்மாவை பார்த்துட்டு இவங்க வந்து இருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே சமயம் இவங்க புக் எழுதுறதையும் வந்து தொடர்ந்து நிறுத்தாம புக்கை வந்து எழுதிட்டு இருந்தாங்க. அந்த டெர் ராஃபன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய வால்யூம் 1 1679 வெளியிட்ட அந்த புத்தகத்துடைய வால்யூம் 2 வந்து 1683 வந்து வெளியிடுறாங்க. அந்த ஒரு சமயத்தில் இவங்களுடைய அம்மாவை கூட்டிட்டு இவங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு இவங்க கரெக்டாக காட்டோர்ப் அப்படின்ற இன்னொரு இடத்துக்கு வந்து இவங்க இடம்பெயர்ந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்துல லாபட்டிஸ்ட் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி வந்து வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுடைய அந்த ரிலீஜியன், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கோட்பாடுகள் எல்லாமே இவங்களுக்கு விருப்பமாக இருந்தனால அந்த ஒரு இடத்துல வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்களுடைய அம்மாவுக்கும் அந்த இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் பிறகு தொடர்ந்து இவங்களுடைய கணவருக்கு வந்து இது தெரியப்படுத்தப்படுது. அவரும் நூரம்பர்க்லேருந்து இவங்களுடைய ஃபேமிலியை பார்க்கறதுக்காக அந்த ஒரு காட்டர்ப்புக்கு வந்து பார்க்குறாங்க. பட் அவங்கள வந்து உள்ளே விட மாட்டாங்க. இந்த லாபடிஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஆண்கள்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. இதனால் அவருக்கு வந்து இவங்களை வந்து மீட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அப்போது இந்த ஒரு இடத்துல வாழ முடியாது அப்படின்னு 1685 ஃப்ரைஸ்லாண்டுக்கு இவங்களுடைய ஃபேமிலியோட மரியா சிபில்லா மெரியன் போயிடுறாங்க. அங்கே இவங்களுடைய கணவரும் வந்துடுறாங்க. இந்த ஃப்ரைஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த ஒரு நேரத்தில் நெதர்லாண்ட்ஸில் வந்து இருக்குது. ஸோ நெதர்லாண்ட்ஸுக்கு வந்து இவங்களுடைய ஃபேமிலியோடு போயிடுறாங்க. அங்கே போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய பல வேலைகள் வந்து மரியா சிபில்லா மெரியன் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பெண் குழந்தைகளை வந்து பார்த்துக்கணும், அவங்களுடைய அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்றனால அங்கே பல வேலைகள் வந்து இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சமயத்தில் இருந்து தான் இந்த பூச்சிகள் மட்டும் இல்லாமல் பிற ஊர்வன விலங்குகளையுமே இவங்க வந்து தொடர்ந்து வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் குறிப்பாக அந்த தவளைகள், ஃப்ராக்ஸ் எல்லாமே வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதையும் பிடிச்சி அதையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது சின்ன வயசில் எப்படி இருக்குது, அது வளர வளர எப்படியான தோற்றம் மாறுது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை, இந்த மாதிரி பல உயிரினங்களை வந்து இவங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயங்களை ஓவியமாக வரைய ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல தாவரங்களும், அதாவது இவங்க ஜெர்மனியில் இருந்திருக்கும் நெதர்லாண்ட்ஸில் இருக்கிறதுக்கும் பல வித்தியாசமான பூச்சி இனங்கள் வந்து இதில் இருந்தது, தாவரங்களும் மாறுபாடு இருந்தது. ஸோ அத்தனை விஷயங்களையுமே குறிப்பாக வந்து இவங்க ஸ்டடி பண்ண ஆரம்பித்து அதை எழுதி வைக்கிறது, ஓவியம் வரைகிறது, அந்த பூச்சிகளை வளர்க்குறது, அந்த தாவரங்களை வளர்க்குறது அப்படின்னு ஒரு இயற்கை ஆர்வலராக தொடர்ந்து இவங்க வந்து இயங்கி வந்திருக்கிறாங்க. அப்போ தான் 1690 இவங்களுடைய அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க வயது முதிர்ச்சியின் காரணமாக. இவங்களுடைய அம்மா இறந்து போன பிறகு இவங்களுடைய ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு 1691 ஆம்ஸ்டர்டாமுக்கு வந்து போயிடுறாங்க. அதுவும் நெதர்லாண்ட்ஸில் இருக்குது. ஸோ அந்த ஆம்ஸ்டர்டாமுக்கு போன பிறகு அந்த இடத்துல இவங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்குது இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும். 1692 இவங்களுடைய கணவரும் இவங்களும் வந்து பிரிஞ்சிடுறாங்க, அஃபிஷியலாக டைவர்ஸ் வாங்கி. அது பிரிஞ்ச பிறகு அதே ஆண்டிலேயே மரியா சிபில்லா மெரியன் வந்து இவங்களுடைய முதல் பெண் குழந்தையான ஜொஹானா
அப்படின்ற அந்த ஒரு ஜொஹானா ஹெலன் அப்படின்ற அந்த ஒரு பெண் குழந்தையை வந்து இன்னொரு ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஒரு சமயத்தில் இந்த பெண் குழந்தையோடைய வயசு வந்து 24 வயசாக இருந்தது. ஸோ அவங்கள வந்து யாக்கோப் ஹென்ரிக் ஹெரோல் அப்படின்ற ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெர்ச்சன்ட்டுக்கு வந்து இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு, அதாவது மரியா சிபிலா மெரியனுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொந்தம் அப்படின்னா அவங்களுடைய இன்னொரு ரெண்டாவது பெண் குழந்தை டொரத்தியா மரியா. அவங்களுக்கு வந்து 14 வயசு இருந்தது அந்த ஒரு சமயத்தில். ஸோ அவங்க கூட இவங்க வந்து தனியாக வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி வாழ்றது மட்டும் இல்லாமல் மரியா சிபிலா மெரியன் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல விஷயங்கள், அந்த இவங்க வாழ்ந்து வந்த அந்த ஆம்ஸ்டர்டாம்லையும் அங்கே இருக்கக்கூடிய பூச்சி இனங்களையும் இவங்க எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது தொடர்பான ஆய்வுகளையுமே அடுத்த பல ஆண்டுகளுக்கு வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படியே இவங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர ஆரம்பிச்சிருந்தது. அப்போது ஓரளவுக்கு இவங்க வந்து வாழணும் அப்படின்னா என்ன, இவங்களுடைய கணவரும் விட்டு போயிட்டனால இவங்க மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, விவசாயம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. விவசாயம் மட்டும் இல்லாமல் இந்த மில்லிங் பண்ணுறது, அதாவது மிஷின் வாங்கி அதை வந்து அரைச்சி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வேலை, அரிசி மாவு கோதுமை மாவு இதெல்லாம் அரைச்சி கொடுக்கக்கூடிய அந்த வேலை பார்க்குறது, அதுக்கப்புறம் பிரிண்டிங் பண்ணுறது அப்படின்னு இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு பல விஷயங்களை வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இதன் பிறகுதான் இவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து பிரபலமடைய ஆரம்பித்து பல மன்னர்கள் வந்து அவங்களுடைய புத்தகம் எல்லாமே வந்து போய் கிடைக்குது. இதனால் இவங்களை வந்து 1699 சுரினாம் அப்படின்ற இடத்துக்கு வந்து அழைக்கிறாங்க. அது சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் அது டச் ரிப்பப்ளிக்காக இருந்தது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து இவங்களும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. காரணம் அது வெப்பமண்டல பகுதியாக இருந்தது. ஸோ அந்த வெப்பமண்டல பகுதியில் எந்த மாதிரி இருக்குது, அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுனால மரியா சிபிலா மெரியன் அவங்களுடைய அந்த குழந்தையான டொரத்தி மரியாவை கூட்டி 1699 இவங்களுடைய 52 வயசில் அந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சூரினாமுக்கு போகிறாங்க. அங்கே போன பிறகு அங்கே தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து சுகர் மட்டுமே பல இடங்களுக்கு வந்து ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்களே ஒழிய மற்ற எந்த வியாபாரமும் அந்த இடத்துல பார்த்து வரலை. ஸோ மரியா சிபிலா மெரியன் தான் அங்கே போய் இந்த பைனாப்பிள்லாம் விதைக்கிறது, அதை வந்து வளர்க்குறது அப்படின்னு தாவரங்கள் தொடர்பாக இவங்க ஆய்வு பண்ணி வந்தனால இந்த விஷயத்தை வந்து செஞ்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையே வந்து வளர்த்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாம்புகள், தவளைகள், அடுத்து புறாக்கள், அதே மாதிரி பறவைகளை சாப்பிடக்கூடிய சிலந்தி வகைகளை கூட இவங்க பார்த்துருக்குறாங்க, பிரமிச்சு போயிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சிலந்தி வலைகளை கூட இவங்க, அந்த சிலந்திகளை கூட இவங்க படமாக வரைஞ்சி அந்த வகையான சிலந்திகளை கூட இவங்க வந்து புத்தகமாக எழுதி வெளியிடவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்களை இவங்க தொடர்ந்து செஞ்சு வரும்போது இவங்களுடைய 54 வயதில் 1701 மரியா சிபிலா மெரியன் வந்து மலேரியானால் பாதிக்கப்படுறாங்க. இதனால தொடர்ந்து அந்த சுரினாமில் வந்து இருக்க முடியாமல் இவங்க மறுபடியும் இவங்க ஏற்கனவே வாழ்ந்து வந்த அந்த ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாண்ட்ஸுக்கே வந்து இவங்க திரும்பி வந்துடுறாங்க. அது நெதர்லாண்ட்ஸ் அப்படின்ற ஹோலாண்ட் அப்படின்னு அழைக்கலாம். ஸோ இவங்க இங்கே வந்த பிறகு மறுபடியும் இவங்க வந்து புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. சுரினாமில் கடந்த 2 என்னெல்லாம் பார்த்தாங்க, எந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள் அந்த வெப்பமண்டல பகுதியில் இருந்தது, எந்தெந்த மாதிரியான எறும்புகள் எல்லாமே வந்து இவங்க வித்தியாசமாக பார்த்தாங்க. ஸோ அந்த இனங்களையுமே வந்து இவங்க ஸ்டடி பண்ணி எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக எழுதி அதோடைய ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஊர்வன விலங்குகளுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அத்தனையுமே அவங்க எழுதி 1705 இவங்களுடைய 58 வயசில் இன்னொரு ஒரு புக்கை வந்து இவங்க கடைசியாக வந்து வெளியிடுறாங்க. மெட்டமோர்ஃபோசிஸ் இன்செக்டீரியம் சுரினமென்சியம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேரில் இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. இந்த ஒரு புத்தகம் அந்த காலத்திலேயே பெரிய அளவில் புகழ்பெற்ற ஒரு புத்தகமாக மாறுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்திலெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஈஸியாக வந்து எந்த மனிதர்களுமே போனது கிடையாது. மன்னர்கள் மட்டுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போவாங்க, இல்லைனா பணக்காரர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஈஸியாக போவாங்க. ஆனால் ஏழைகள்னால் அந்தளவுக்கு முடியாது. இதனால் இப்போ நெதர்லாண்ட்ஸில் இருக்கிறவங்க சவுத் அமெரிக்காவில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயம். தொழில்நுட்பமாக அந்த நேரத்தில் வளர்ந்து இல்லை. அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இவங்க புக்கில் ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறதே சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக மக்களுக்கு பட்டது. இதனாலே இவங்களுடைய புத்தகமும் பிரபலமடைய ஆரம்பிச்சிருந்தது. இவங்களுடைய புத்தகம் மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்த விஷயங்களை ஓவியமாக வரைஞ்சிட்டும் வந்திருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் கேமராலாம் இல்லை. அப்போ ஓவியங்களாக இவங்க வரைஞ்சி வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னாலே அங்கே எப்படி இருந்தது அப்படின்றத இங்கே பார்த்துட்டு பிரமிச்சு போக ஆரம்பிச்சிருந்தாங்க மக்கள். இதனால் மரியா சிபிலா மெரியன் வந்து அவங்களுடைய ஓவியங்களையுமே விற்று அதன் மூலமாகவும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் இவங்களுடைய உடல்நிலையும் ஓரளவுக்கு மோசமடைய ஆரம்பிச்சிருந்தது. இவங்களுடைய இன்னொரு பெண் குழந்தையுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதனால் இவங்க தனியாக வாழ்ந்து வந்தனால இவங்களுக்கு அப்படின்னு வருமானம் வேணும், வயசும் ஆயிடுச்சு அப்படின்றனால இவங்க வரைஞ்ச பல ஓவியங்களையும் மன்னர்கள் உட்பட பல பொதுமக்களுக்கு இவங்க விற்று அதன் மூலமாக சம்பாதிச்சு இவங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி வந்தாங்க. இறுதி 1700
2015 இவங்களுடைய 68வது வயதில் இவங்க வந்து ஸ்ட்ரோக்னால் அந்த பக்கவாதத்தினால மரியா சிபில்லா மேரியன் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதனால் முடங்கி போயிடுறாங்க. புத்தகங்களோ இல்லை ஓவியங்களோ வரைய முடியல, எழுத முடியல. இருந்தாலும் தொடர்ந்து அந்த பூச்சிகள் வளர்க்குறது, அதுக்கு உணவு கொடுக்கறது, அது சார்ந்த பல விஷயங்களை இவங்க செஞ்சு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் இறுதியாக 1717 இவங்களுடைய கரெக்டாக அந்த ஒரு சமயத்தில் இவங்களுக்கு வந்து 69 வயசு. ஏன்னா 1717 ஜனவரி 13 அன்னைக்கு இவங்களுடைய 69 வயசில் மரியா சிபில்லா மெரியன் வந்து இறந்து போயிடுறாங்க இந்த பக்கவாதத்தினால. இவங்க இறந்து போன பிறகு 1719, 1726, 1730 அப்படின்னு இவங்க 1705 வெளியிட்ட அந்த மெட்டமோர்ஃபோசிஸ் அப்படின்ற அந்த ப்ராசஸோடைய அந்த புத்தகங்களை வெவ்வேறு விதமாக வந்து இவங்க எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்களை இவங்க பப்ளிஷ் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. இதையுமே வந்து இவங்களுடைய மகள்கள் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பூச்சிகள் பற்றி ஆய்வு செய்யும் போது இவங்க எழுதியிருந்த ஒவ்வொரு விஷயங்களுமே உண்மை, இவங்க பூச்சி இனங்கள் பற்றி சொல்லியிருந்தா அத்தனையுமே உண்மை அப்படின்னு போக போக நிரூபித்தாங்க. ஸோ இதனால மரியா சிபில்லா மெரியன் அப்படின்ற இந்த இயற்கை ஆழ்வரன் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வரைக்குமே பாராட்டப்படுறாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த பூச்சியியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புதுசாக வந்து கொண்டு வந்து அதில் வந்து அதாவது எட்டமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சியல்லையே முக்கியமான ஒரு நபராக வந்து இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட மரியா சிபில்லா மெரியன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.